ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். மண் பாத்திரத்தை எப்படி சீசன் பண்ணுறதுன்னு தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி மண் பாத்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா சீசன் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு நிறைய மெத்தட் தெரியும். நான் ஃபாலோ பண்ணுற ரொம்பவே சிம்பிளான மெத்தடை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாட் வந்து நான் எதுவுமே பண்ணல, வாஷ் எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் டைரெக்டாகவே பார்த்தீங்கன்னா நான் வந்து ரைஸ் வந்து வாஷ் பண்ண வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ரைஸ் வாட்டர் தான் ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் நார்மல் வாட்டரே கூட நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணி இதே மாதிரி ப்ராசஸ் பண்ணலாம். பட் ஸ்டில் ரைஸ் வாட்டர் பண்ணனா இன்னும் கூட அந்த இம்ப்யூரிட்டிஸை வந்து கிளியர் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும், அப்படியே ஒயிட்டாக அங்கங்கங்கே ஒரு லேயர் மாதிரி. இந்த வாட்டரை என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் திருப்பி கொட்டிட்டு லைட்டாக வாட்டரில் வந்து ரன்னிங் வாட்டரில் போட்டு திருப்பி வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி வந்து இதே மாதிரி ரைஸ் வாட்டர் ரீஃபில் பண்ணலாம். ஸோ ஒரு 2 to 3 days இதே மாதிரி நான் ரீஃபில் பண்ணி கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி பாட் எடுத்துட்டேன். இந்த பாட்டை வந்து நான் வெயிலில் போயிட்டு நல்லா ஒரு 4 to 5 hours நல்லா காய வைக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மட் பாட் வந்து அவ்வளோ சூடாக இருந்தது. நான் எடுத்துகிட்டு வரும்போது ரொம்பவே சூடாக இருக்குது. இப்போவும் இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் வந்து கொஞ்சம் ஒரு 1 to 2 spoons ஆஃப் கோகனட் ஆயில் ஊற்றி நல்லா குக் பண்ணுற ஏரியா மட்டும் நான் நல்லாவே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். கோகனட் ஆயில் தான் ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் நார்மல் ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் பதப்பட்டினதுக்கப்புறம் அதில் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஸ்மெல் தான் வந்து கடைசி வரைக்குமே அதில் வந்து இருக்கும் அந்த பாட்டில். ஸோ எனக்கு கோகனட் ஃப்ளேவர் வந்து ஸ்பெஷலி மண்சட்டியில் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். நான் எப்போவுமே வந்து சீசன் பண்ணிவிட்டு இந்த ஆயில் தான் ஸ்ப்ரெட் பண்ணுவேன். ஸோ கோகனட் ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சாச்சு. கோகனட் ஆயில் வந்து இந்த பாத்திரத்தில் அப்சர்வ் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம அதை அப்படியே விட்டுறலாம். ஒரு 1/2 to 1 hour போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 hour மேலே ஆகுது. நம்ம ஸ்ப்ரெட் பண்ண கோகனட் ஆயிலே வந்து தெரியல பாருங்கள், அந்த அளவுக்கு மண்சட்டி வந்து அதை அப்சர்வ் பண்ணிடுச்சு. ஸ்மெல் செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டேஜை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. என்ன தான் நம்ம சீசன் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் நம்ம அதில் என்ன குக் பண்ணுறோம் இல்லை எந்த ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி யூஸ் பண்ணுறோம், நீங்கள் கீ கூட வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கோகனட் ஆயில் வேண்டான்னா, அதுவும் ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1 week to 10 days வந்து கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் எந்த டிஷ் குக் பண்ணாலும் மண்சட்டி நீங்கள் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ட்ரை பண்ணிவிட்டு திருப்பி இதேமாதிரி ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி வைங்க. இஃப் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இதை வெயிலில் கூட வந்து இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கலாம். பட் கண்டிப்பாக ஒரு 1 week ஆச்சும் இதை செய்யணும். அப்போ தான் வந்து நமக்கு மண்சட்டி லைஃபும் வரும், சீக்கிரம் கிராக் விழாமல் இருக்கும். இந்த மாதிரி நிறைய நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச். பை பை.